வணக்கம், நான் ராஜி. பாண்ட் பேப்பர் அப்படின்னா என்ன, நார்மலாக நம்ம எழுதுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், சாதாரண பேப்பருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட் பேப்பரை வந்து ரைட்டிங் பேப்பர் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆஃப் பேப்பர் கீழே தான் வந்துட்டு இதை சொல்லுவாங்க. அதாவது இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சார்பன்ட் குவாலிட்டிஸ் வந்து இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது வாட்டர் பேஸ்ட் இங்க், ரைட்டிங் இங்க் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து இந்த பேப்பரில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ப்ராமிசரி நோட்ஸ் அப்படி இல்லைன்னா பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான காட்டன் ராகில் இருந்து தான் வந்துட்டு காட்டன் ராக் பல்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதில் இருந்து தான் இந்த பேப்பர் எடுக்கிறாங்க. ஸோ இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இதை வந்து மெஷின் ட்ரைடு அல்லது ஏர் ட்ரைடு பாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வகையான பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து இது பண்ணுறதுக்கு, ஸ்டாக் சர்டிஃபிகேட்ஸ்க்கு, அதே மாதிரி பேங்க் நோட்டை, அது இல்லாமல் வேறு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அதாவது அதிக காலம் நீடித்து நிலைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் தாங்க பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி என்ன குரல் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் அமைச்சு. குரல் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. ஒரு செயலை செய்வதற்கு வேண்டிய கருவிகளையும் ஏற்ற காலத்தையும் செய்யும் வகையையும் செயலின் அருமையையும் நன்கு சிந்திப்பவனே நல்ல அமைச்சன். ஒரு நல்ல அமைச்சருக்கான தகுதி இதுதான் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் கூறியிருக்காரு. ஆனால் இது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒத்துப்போகக்கூடிய அல்லது எல்லாருக்குமே வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான விஷயங்கள், நம்ம நார்மலாக படிக்க உட்கார்றதா இருந்தாலும் சரி, ஒரு சமையல் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தேவையான விஷயங்களை முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறது, அதற்கான சமயம் வர்ற வரைக்கும் அதுக்காக நம்ம காத்துட்ருக்கிறது, இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையான விஷயங்களை குறித்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இன்றைக்கி நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆரம்பமாக, நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.